BS Goda Top Tucker Show-க்கு வர வைக்கிறேன். எஸ் நான் உங்க மிக்கி மனோஜ் அண்ட் சதீஷ் வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் பத்தி. லெஜண்டா? ஆமாம். எங்க அப்பாவுக்கு ஒரு ஒரு மானசீக குருவா இருந்தாரு. அவரை பார்த்து தான் எங்க அப்பா இவரை மாதிரியே இதே கலையில நம்மளும் ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா வந்து ஒரு கராத்தே மாஸ்டர். அப்பனா நான் எந்த கலையை பத்தி பேச போறேன்? It becomes the cup. You put water into a bottle, it becomes the bottle. You put it in a teapot, it becomes the teapot. Now water can flow or it can crash. Be water, my friend. My friend. The ideal is unnatural naturalness or natural unnaturalness. First fact Brucelee பத்தி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா Brucelee எப்பவுமே ஒரு கால்குலேஷனோட தான் இருப்பாரு. பிராக்டீஸ் பண்ணிட்டு தான் நான் சாப்பிடவே போவேன். ஒரு கால்குலேட்டிவ் பர்சனா தான் இருந்தாரு. ஏன்னா எந்த அளவுக்கு அவருக்கு அந்த கலை மேல வந்து ஒரு தீராத தாகம், ஒரு வெறி அப்படி அவ்வளவு வெறி, அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு அந்த மாதிரி அந்த கரெக்ட். அதனால தான் அவர் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படின்னு உரியா இருப்பாரு. நீங்க சொன்னீங்கல்ல ஒரு மாதிரி ரொம்ப 3 hours வந்து 5000 பஞ்ச் நான் பண்ணுவேன், இதை பண்ணிட்டு தான் நான் அடுத்த வேலையை பார்ப்பேன். 3 hours 2 hours இந்த மாதிரி நம்ம பஞ்சஸ் வேகமாக பண்ணும்போது நமக்கு வேர்க்கும் இல்லையா? வேர்த்துச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம வந்து சோர்வு அடைஞ்சிருவோம் மாதிரி இதாக இருக்கும். அதுக்கு அவர் என்ன பண்ணார்னா, இல்லை எனக்கு வேர்க்குது, இப்படி இருந்தால் என்னால் பண்ண முடியாது, கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, கண்டினியூவாக பண்ண முடியாது, டயர்டாயிடும். பார்த்தீங்கன்னா ஸ்வெட் கிளான்ஸே வந்து தானம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக அர்ப்பணித்து விட்டா நாங்களாம் பசங்களுக்கு வந்து ஏன்னா உனக்குலாம் வேர்க்கவே வேர்க்காதாடா, கொஞ்சமா அது ஒர்க் பண்றா அப்படிமா. அவங்களாம் சொல்லலாம் ஸ்விம் பண்ணிடுவாங்களோ இருக்கலாம் மேபி. நம்ம ஆஃபீஸில் நிறைய பேர் இருக்காங்க, இவரே அப்படிதான் இருப்பாரு. Brucelee வந்து என்னதான் ஒரு மிகப்பெரிய ஃபைட்டராக இருந்தாலும், அவர் என்னதான் ஃபிசிக்கல் ஃபிட்டாக இருந்தாலும், ஸ்வெட் கிளான்ஸ்லாம் ரிமூவ் பண்ணாலும் அவருக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அவர் யாராவது நம்மளை வந்து நம்மளுடைய ஃபேம், நம்ம பயங்கரமாக ஃபேம் ஆகிட்டோம், நம்ம இந்த அளவுக்கு வந்துட்டோம் அப்படி நல்ல ஃபேமில் இருக்கும்போது நம்ம மேலே பொறாமப்பட்டு நம்மளை யாராவது கொண்டுருவாங்களா, யாராவது அட்டாக் பண்ணிடுவோம் முடிச்சவங்க. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.367 மேக்னம் பிஸ்டலை வந்து எப்பவுமே கூடவே வச்சுருந்தார். அவர் பாக்கெட்டில் எப்பவுமே ஒரு கன்னு, எப்பவுமே அவனால் தான் டப்புன்னு போட்டு டப்புன்னு போயிட்டே இருக்கலாம். பாக்கெட்டில் பெண்ணோடு இருக்கலாம், கன்னோடு இருக்கலாம். இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ், கன் லைசன்ஸ் இருக்கு அதுக்கும். அதையும் அப்ளை பண்ணி எங்கே போனாலும், தங்கூடைய ஃபாரின் போனாலும், ஷூட்டுக்கு போனாலும் சரி, உள்ளூரில் இருந்தாலும் சரி, அப்ராடுக்கு ஷூட் போனாலும், அதான் இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் வச்சுருக்காங்க, லைசன்ஸ் வச்சுட்டு எங்கே இருந்தாலும் அவர் நினச்சா அவரோட ஃபிசிக்கல் வச்சு அடித்து எல்லாத்தையும் அடித்து சாச்சிடலாம். ஒரு பஞ்சு போதும். தூரத்திலேருந்து எவனா சுட்டானா என்ன பண்ணுவார்? மூக்கு பொடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படியெல்லாம் யோசிக்க தோணும். சேஃப்டிக்காக அவர் வந்து அந்த துப்பாக்கி வச்சுட்டு டாப் பண்ண போனோட ஃபேவரட் படம் ஆக்சுவல் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம்னா என்டர் தி ட்ராகன் தான். ஏன்னா Brucelee வந்து அதுக்கு முன்னாடி சைனீஸ் படங்கள் அந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சுட்டு இருந்தார். அதுதான் அவர் நடித்த ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மூவியாக இருந்தது. என்டர் தி ட்ராகனோட டைரக்டர் வந்து என்ன பண்ணாருன்னா, டேக்ஸ் அதிகமாக வாங்கிட்டே இருந்தார். திருப்பி ஒரு பஞ்சு வைக்கிறோம், ஒரு ஒரு மூமெண்ட் அவர் பண்ணுறாருன்னா அது திரும்ப ஒரு 50-60 டேக் திரும்ப வாங்கிட்டே இருந்தார். இவருக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே. டைரக்டர் கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, என்ன நீங்கள் திரும்ப திரும்ப அதே போட சொல்கிறீங்க, என்ன தான் உங்கள் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் நீங்கள் கொடுக்குற அந்த பஞ்சு அந்த மூமெண்ட் வந்து எங்களால் கேப்சர் பண்ண முடியல, நாங்கள் வச்சிருக்க ஃப்ரேம் ரேட் வந்து 24 தான், ஆனால் நீங்கள் கொடுக்குற மூமெண்ட் வந்து அதை விட ஃபாஸ்ட்டாக இருக்குது, எங்களால் கேப்சர் பண்ண முடியல, நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ண முடியுமா அந்த மூமெண்ட்லாம் அப்படிங்கும்போது, இல்லை இல்லை ஸ்லோவாக பண்ணால் அது வந்து தெரியாது, அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க அப்படிங்கும்போது, ஓ இது நல்ல ஐடியாவாக இருக்குது, ஃப்ரேம் ரேட் இன்க்ரீஸ் பண்ணி ஸ்லோ மோஷன் வச்சுக்கோங்க, ஸ்லோ மோஷன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் ரேட் இன்க்ரீஸ் பண்ணி அதை எடுத்தாங்க. அது வந்து இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரேம் ரேட் வந்து 34 ஃப்ரேம்ஸில் இருக்கும். இப்போ எப்படின்னா Brucelee வந்து படத்தில் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய பேத்துக்கு ட்ரைனிங்கும் கொடுத்தாரு, அவரை மாதிரியே நிறைய பேர்த்த உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி நிறைய பேர்த்த உருவாக்கும் போது அவங்களுக்கு ஃபீஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour $275, அதாவது இந்திய மதிப்புப்படி 20,000 ரூபா. அப்போவே 20,000 ரூபா. இவங்களுக்கெல்லாம் ஷாக்கு, என்னடா நம்ம மனுஷன் அநியாயத்துக்கு ஃபீஸ் வாங்குறாரு ஏன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு அந்த டவுட் இருந்தது. கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் ஏன் அவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி அவரே போய் கேட்டிருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பல வருஷங்கள் ஆச்சு, இப்போ நீங்கள் என்கிட்ட கற்றுக்கணும்னு வரும்போது சீக்கிரமாக மாஸ்டர் ஆகிடணும், சீக்கிரமாக அதை கற்றுக்கிட்டு என்னோடய இடத்துக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கும்போது பணம் செலவு பண்ணுறதுல என்ன தப்பு? ஒன்றே என்ன மாதிரி பல வருஷம் நீங்கள் செலவு பண்ணணும், இல்லைனா பணத்தை செலவு பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம Brucelee என்ன சொல்லியிருக்காருன்னா, எதையாவது ஒன்று நீங்கள் இழக்கணும், ஒன்று டைமை இழக்கணும், இல்லை பணத்தை இழக்கணும்.
ஸோ அதனால் எதையாவது ஒன்று இழந்தால் தான் இதை பெற முடியும் அப்படின்னு சொல்லி நீ சொன்ன அந்த பழமொழியை நம்மளால் சொல்லியிருக்கேன். ஓகே, அஞ்சாவது ஃபைனல் ஃபேக்ட்ஸ் அபவுட் ப்ரூஸ்லி என்னென்னா, அவரோட சாவில் வந்து நிறைய பேச்சு இருக்குது. எங்கள் எங்கெல்லாம் சின்ன வயசில் என்னென்னா, அவங்க மாஃபியா கேங் வந்து விச வச்சு கொண்டாங்க மூளையில பாதிச்சு சொல்றாங்க. அவர் ஒய்ஃபே அவர் விஷம் வச்சு புண்ணு விட்டாங்களாம் சொன்னாங்க. எது நம்புறது நமக்கு இன்ன வரைக்கும் தெரியல. எனக்கு ப்ரூஸ்லி பத்தி ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்துருப்பேன். இதே மாதிரி வேற ஒரு ஃபேக்ட்ஸ்ல வேற ஒரு ஆளை பத்தியோ இல்ல ப்ராடக்ட்டை பத்தியோ அதை பத்தியோ பார்ப்போம். அது வரைக்கும் டாடா பாபாய், டேக் கேர், ஜாஸ் பை.